இந்த பொருளாதாரம் தொடர்பா இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் கூடுமான்னு கேக்குறீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக உள்ள விவரங்களை வந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு சொல்ற அளவுக்கு அதுல விவரங்கள் இருக்கிறது. உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக இஸ்லாம் கூறும் பொருளியல் அப்படிங்கிற ஒரு தொடர் உரையில ஒரு நாள் முழுவதும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி விவரமாக, இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன என்பதை விரிவாக விளக்கியிருக்கிறோம். அதுல விவரம் கூடுதலா வேணும் அதுல பாத்துக்கிறங்க. சுருக்கமா சொல்வதாக இருந்தால், இந்த ஷேர் மார்க்கெட் என்று சொல்வது வந்து அப்பட்டமான அயோக்கியத்தனமான செயற்கையான ஒரு சூதாட்டம், பித்தலாட்டம். ஷேர் மார்க்கெட்டுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு ஷேர்னா பங்கு, பங்கு தானே வாங்குறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, போய் விழுந்துடுறாங்க. பங்கு தான் வாங்குறோம், ஒரு கம்பெனியில நம்ம ஒரு பங்காளி ஆயிடுறோம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது. ஷேர் மார்க்கெட் என்பது என்னன்னு கேட்டா, ஒரு ஒரு நிறுவனம் இருக்குன்னு வைங்க, ஒரு பெரிய ஒரு நிறுவனம், ஒரு ஒரு கம்பெனி, ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு கம்பெனின்னு வைங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணும்னு கேட்டா, அதுல வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு அதனுடைய மூலதன தன்மை, மூலதன ஒருத்தனுடைய அளவு இருக்குன்னு வைங்க. ஒரு கோடி ரூபாய்க்கு அதனுடைய மெட்டீரியல், சரக்கு, ஸ்டாக்கு எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த ஒரு கோடி ரூபாய் அதுக்கு மதிப்பு இருக்கும். அந்த நிறுவனம் என்ன பண்ணும்னு கேட்டா, பங்குகளை விற்பனை பண்ணும். நிறுவனத்துக்கு பணம் தேவைப்படும், என்ன செய்யும், அந்த ஒரு கோடி ரூபாயுடைய பங்குகளை வந்து ஒரு 50 லட்சம், 49 லட்சம் வரைக்கும் என்ன செய்வாங்க, பங்குகளை விற்பனை செய்வாங்க. 51 கையில வச்சுக்கிறாங்க இவங்க, அப்பதான் இவங்க டைரக்டரா இருக்க முடியும். மீதி உள்ள 49 லட்சத்துக்கு 51 லட்சம் வந்து இவங்க கையிலையும், 49 லட்சம் வந்து மக்களுக்குன்னு விற்பனை பண்ணுவாங்க. ஒரு ஷேர் 10 ரூபாய் 10 ரூபாங்கிற கணக்குப்படி விற்பனை பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அப்படி விற்பனை பண்ணும்போது ஒருத்தன் 1 லட்சத்துக்கு வாங்குவோம், ஒருத்தன் 50,000 வாங்குவோம், ஒருத்தர் 2 லட்சத்துக்கு வாங்குவோம் அப்படிங்கிற, இதுதான் பங்கை வெளியிடும் போது உள்ள ஒரு விஷயம். பங்கு வித்துட்டாங்களா, வித்த உடனே அப்ப அந்த கம்பெனியுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு, 1 கோடி ரூபா. வித்தது பங்கு எவ்வளவு வித்திருக்கிறோம், 49 லட்சம் ரூபாய் வித்துப்பட்டோம், 51 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இருக்கு. இப்படி இருந்தால் இது தப்பு கிடையாது. ஏன், அவன்கிட்ட உள்ள பங்க கரெக்டா வித்திருக்கிறான், அதை வாங்குறோம் நம்ம. அதாவது அந்த கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிறது நிஜம், அது உண்மை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம். அந்த 1 கோடி ரூபாயில 51 லட்சத்துக்கு தான் நான் சொந்தக்காரன் அவன் சொல்லிவிட்டான். இந்த 49 லட்சம்ல அந்த பேப்பர் வச்சுக்கிறவனுக்கெல்லாம் உரிமைன்றான். அப்பனா என்னவாச்சு, அந்த கம்பெனியுடைய நல்லது கெட்டது எல்லாத்திலயுமே நம்முடைய வாங்கின நம்ம போட்ட பணத்துக்கு தகுந்தவாறு அதை வந்து நமக்கு ஆதாயம் இருக்குது. இதோட நின்று விடுமையானால் இந்த பங்கு ஒன்னும் தப்பு கிடையாது. இது வந்து ஒரு நிறுவனத்தில் நம்ம பங்கு சேரனே சமா, இது ஒன்னும் ஓகே. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா, பங்கு வெளியிடுவான்ல, வெளியிட்டவன் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த பங்குடைய மதிப்பை செயற்கையாக, இதுக்குதான் முகமதிப்புன்னு பேரு. முகமதிப்புனா என்ன, பங்குடைய முகமதிப்பு, அதுக்கு என்ன கரெக்டா அதுல இருக்குதோ அதுக்கு தகுந்த ரேட்டை கொடுத்து வாங்குறோம், கூட கொடுத்து வாங்கல, இதுதான் முகமதிப்புன்னு சொல்றது. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இது வந்து பயங்கரமா அள்ளிக்கிட்டு போகும். இந்த கம்பெனி 1 கோடி ரூபாய் இருக்கு பாருங்க, இந்த வர்ற வருஷத்துல 400 கோடி ரூபாய் அதுக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு பரப்புவாங்க. 1 கோடி ரூபாய் தான் அதுல உள்ள சரக்கு இருக்குது அவன்கிட்ட. இந்த 1 கோடி ரூபாய் புரோக்கர் இருக்காங்க காலையின் பேருவங்களுக்கு, இந்த புரோக்கர் என்ன பண்ணுவான், காசை கொடுத்தணும். புரோக்கர், பத்திரிகைக்காரன், டிவிக்காரன்லாம் இருக்கானுவான். அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி சாதகமா சொல்வதற்காக வேண்டி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஏத்துவாங்க. எப்படி ஏத்துவாங்க, இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இன்னைக்கு இருக்கிறது, இது இந்த கம்பெனி வந்து அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அது வந்து 100 கோடிக்கு லாபம் காட்ட போகுது அப்படியும் பாங்களா. அப்ப என்னவாயிரு, 100 கோடிக்கு லாபம் காட்டவும் இல்ல, இந்த ஆதாரத்தையும் காட்டவும் மாட்டான். ஆகுதுன்னு ஒரு ஒரு இதை உண்டாக்குவான். உண்டாக்குறோம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பங்கு வாங்கினா பாருங்க, 49 லட்சம் ரூபாய், 49 பேர் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கினான்னு வச்சுக்கிறேங்க. இந்த 1 லட்சம் ரூபாய் பங்கு வச்சவன் என்ன செய்வான் கேட்டா, இந்த 1 லட்சம் ரூபாய் பங்குக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் தெரியா, ஏன் 100 மடங்கு ஏற போகுது, உனக்கு 1 கோடி கிடைக்க போகுது, அதனால இது வாங்கிக்கிறியா. இந்த மாதிரி ஒரு செயற்கையா ஒரு இல்லாத உண்டாக்கி என்ன செய்யறான் கேட்டா, அந்த பங்கை விக்கிறான். விக்கிறான்ல, அப்ப நீ வாங்கினது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற, நீ 10 லட்சத்துக்கு விக்கிற, 10 லட்சத்துக்கு வாங்கின என்ன செய்வான், 25 லட்சத்துக்கு விற்பான். செயற்கையா அது எங்கேயோ போக போகுதுன்னு பரப்ப என்ன செய்வாங்க, இந்த பங்கை வாங்குறதுக்கு ஆளா பரப்பாங்க. பறந்து நான் நீண்டு போட்டு என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. வாங்கினவனே என்னவாயிரும், இது கடைசியில பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் தான் கம்பெனியுடைய மொத்த மூலதனமே, அங்க பங்கு எவ்வளவு போயிருக்கும் கேட்டா, அது வந்து ஒரு 100 கோடி ரூபாய் எடுத்திருப்பாங்க. இத 49 லட்சம் ரூபாய் பங்கு,
நூறு கோடி ரூபாய்க்கு அவன் சில்லற சில்லறையா பிரிச்சு நினைஞ்சிருப்பான், வாங்கியிருப்பான். அது நூறு கோடியா போனா இவங்கிட்ட உள்ளது இப்ப இருநூறு கோடியா போயிருமில்ல, இவன் ஏன் நூறு கோடி ஆகும், இவன் ஐம்பது வச்சுட்டு இருக்கிறான்ல. அதான் இவன் இருக்கிறது வெறும் ஒரு கோடி ரூபா. இது செயற்கையா இல்லாத ஒண்ணு என்னமோ ஆக போகுதுன்னு பரப்பி விட்ட உடனே என்னமாயிடுது, அந்த 49 லட்சத்தை வித்தவன்லாம் 100 கோடிக்கு எடுத்துட்டு போயிட்டான், இவன் ஒரு 50 லட்சம் 51 வச்சுக்கிறானா, இதுக்கு அதே 100 கோடி மதிப்பு வந்துருமா இல்லையா. அந்த மாதிரியா வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான்னா, இவன் பங்கையும் விடுவான், இவன் பங்கையும் மார்க்கெட்ல விடுறது. அப்ப வித்த என்ன செய்யற, பெரிய தொகையை எடுத்துக்கிடுவான். சரி வித்தாச்சுல, இன்னைக்கு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண போறோம், இங்க வாங்கடான்னு கேட்டா 200 கோடி கொடுப்பானா. பங்கு வித்தது 200 கோடி ரூபாய்க்கு, கடையில இருக்கிறது 1 கோடி ரூபாய்க்கு, 1 கோடி ரூபாய் சாமான 200 கோடி ரூபாய்க்கு போலித்தனமா ஏத்தி வித்திருக்கிறான. இன்னைக்கு கம்பெனி, எந்த கம்பெனி எடுத்துக்கிற பங்கு மார்க்கெட்ல உள்ள அயோக்கிய பயல்கள் அந்த கம்பெனியை மூடிவிட்டு இன்னைக்கு அந்த பங்கு எவ்வளவு கம்பெனி எவ்வளவுன்னு கணக்கு பார்க்க ரெடியா இருப்பாங்களா, பார்த்தா பல 100 மடங்கு கீழே கிடப்பாங்க. அப்ப அடுத்தவனுடைய காசுகளை எல்லாம் அள்ளிக்கிட்டு அதே 1 கோடி தான் வச்சுக்கிட்டு இருப்பான். செயற்கையா அந்த கம்பெனி இவ்வளவு, அந்த கம்பெனி அப்படி, இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வானுவ, அது உண்டாக்கி ஒரு சூதாட்டம் மாதிரி என்ன செய்யறது, பல 100 கோடி ரூபாய்கள் மதிப்பு உள்ளதாக செயற்கையாக காட்டிடுவான். உள்ள தொகை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்ப இது இது வந்து மோசடியா இல்லையா, அயோக்கியத்தனமா இல்லையா, இதைத்தான் பங்கு மார்க்கெட்டுங்கிறதுல செய்யறாங்க. முதலாவது டீட்டெயிலா விளங்குறதா இருந்தா இஸ்லாம் கூறும் பொருளியல் அந்த தொடர்ல பங்கு மார்க்கெட்டை பற்றி விவரமா எழுதியிருக்கிறோம், அதை நீங்க பாத்துக்கலாம். onlinepj.comல கூட பங்கு வர்த்தகம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு கம்பெனில போய் பங்கு வாங்குறோம், பங்கு வாங்கினோம்னா அந்த கம்பெனில நம்ம ஒரு சின்ன உரிமையாளர் ஆயிடுறோம். நம்ம எந்த கம்பெனில உரிமையாளரா இருக்கிறோமோ அந்த கம்பெனி வந்து ஹராமா நடந்துச்சுன்னு வைங்க, நமக்கு சின்ன பங்கு நமக்கு வந்துருது. எல்லா கம்பெனிக்காரனும் வட்டி வாங்கி தான் தொழில் பண்றான். எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, இந்தியாவில் வட்டி வாங்காம சொந்த காசை போட்டு தொழில் நடத்துறவன் கிடையாது. ஏன், நஷ்டமா போனா அரசாங்கத்தை ஏமாத்திட்டு ஓடி போயிடலாங்கிறதுக்காக வேண்டி வங்கியில் என்ன பண்றான்னு கேட்டா, எல்லாருமே கடன் வாங்கி, வட்டி கடன் வாங்கி தொழில் பண்றான். சாராயம் தயாரிப்பான், விஸ்கி தயாரிப்பான், அது மாதிரி பல மோசடிகள் கள்ளத்தனங்கள்லாம் பண்ணுவான், தில்லு முள்ளெல்லாம் அந்த வியாபாரத்தில் பண்ணுவான். அப்ப அதுக்கெல்லாம் நீங்களும் சேர்ந்து பங்காளியாகிற மாதிரியான ஒரு நிலைமையும் அதுல வந்துவிடும். இதெல்லாம் கூடுதலாக உள்ள ஒரு விஷயங்கள். அதனால பங்கு மார்க்கெட்டுங்கிறது எவன் சொந்த தொழிலை போட்டு பண்ணுகிறானோ, ஹலாலான வியாபாரம் பண்ணுகிறானோ, அவன் அவனுடைய சரக்குக்கு தகுந்தவாறு, முகமதிப்புக்கு தகுந்தவாறு அதை வந்து அந்த பங்கை வித்தாண்டு காலத்துக்கு வித்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அதுதான் ஹலாலாவும், அது இங்க நடக்கிறது கிடையாது. அந்த பங்குலயே 10 ரூபான்னு தான் எழுதியிருப்பான். முகமதிப்புன்னு பங்கு பத்திரத்தில் எவ்வளவு போட்டிருப்பான், வெறும் 10 ரூபான்னு தான் எழுதியிருப்பான். 10 ரூபான் எழுதின பேப்பரை தான் என்ன பண்றான், இவன் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கினான். அது எழுதிக்கிற வெறும் 10 ரூபா தான். கம்பெனி மூடக்கூடிய நேரத்தில் பேப்பர் கொண்டு கொடுத்தாடே, கம்பெனி மூட போற பங்கு 10 ரூபா தான் வச்சிருந்தா 10 ரூபா வாங்கிட்டு பண்றான் விளங்குதா. மூடுனா தான் இந்த இதனுடைய விபரீதம் விளங்கும். இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன செய்யும், சூதாட்டம் நடந்துகிட்டே இருக்கு, பங்கு ஏத்தி விட்டுட்டே இருப்பாங்க, கொள்ளை அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7,000 கோடி 8,000 கோடி இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி இந்த நாட்டில் பிரதமராக இருக்கிற வரைக்கும் இந்த அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இடம் கிடையாது. எப்ப இந்த முதலாளித்துவங்கிற பேர்ல வந்து நரசிம்மராவ் வந்து மன்மோகன் சிங்கை கொண்டாந்து நுழைச்சார், அன்னையிலிருந்து ஆரம்பித்தது என்னது, பங்கு மார்க்கெட்டுங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பல 1,000 கோடிகளுக்கு அதிபதிகளா இருக்கிறா, இவன்லாம் வித்து வாங்கி பணக்காரனா இருக்காங்கிறீங்களா, கிடையவே கிடையாது. பங்குல கொள்ளடிச்சவங்க, அவன் ஒரு நிறுவனத்தை வைத்துக் கொண்டு 1 லட்ச ரூபாய் நிறுவனத்தை வச்சுக்கொண்டு 1 கோடி ரூபாய்க்கு மக்கள்கிட்ட ஏமாத்தி பயங்கரமா வளரப்போகுதுன்னு காட்டி காட்டியே கொள்ளையடித்து கொள்ளையடித்து தான் பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, 1,000,000,000 கோடி. அதெல்லாம் என்னவாயிரும், அதுக்கு தான் பாருங்களேன் ஏத்த இறக்கத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பங்கு வர்த்தகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 40 புள்ளி சரிவு, 100 புள்ளி ஏத்து, என்னங்கட விளையாடுங்க, இந்த மாதிரியா ஏறங்க, இந்த மாதிரியா இறங்க, பார்த்தாலே தெரியும் அயோக்கியத்தனம்னு சொல்லி. அதனால இந்த பங்கு வியாபாரங்கிறது வந்து ஹலாலான முறையில செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டிலையும் உலகம் பூராவும் அது ஹலாலான முறையில் செய்கிற முறையில் அமைக்கப்படவில்லை. ஒன்னு மோசடி இருக்கும், அல்லது வந்து ஏமாத்தல் இருக்கும், அல்லது ஹராமான செயலில் வந்து வருவாயிட்டக்கூடிய வகையில் அதனுடைய விற்பனை இருக்கும், அல்லது எல்லாமே சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்கிறது பங்கு வர்த்தகம் என்பது. அதை டீட்டெயிலாக வந்து நீங்க வந்து அந்த பொருள் எல்லாம் பார்த்துக்கிறீங்க.